ஆன்மாவை பலப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயிரோட இயல்பு இப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். பக்தி சேருக்குது, புண்ணியம் சேருக்குது, புண்ணியமும் பக்தியும் சேர சேர ஆன்மாவை பற்றி அறிவான். ஆன்மாவை பற்றி அறியும்போது ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மாவை நம்ம பலப்படுத்த முடியுமா? நம்மளால் முடியாது. ஆன்மா என்பது மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று இயக்கமே ஆன்ம இயக்கம். ஆன்ம இயக்கமே மூச்சுக்காற்று இயக்கமே பசி. பசி இயக்கமே உடல் வளர்ச்சி காரணம். உடல் வளர்ச்சி காரணமாக இருப்பது இந்த உடல் வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மூச்சுக்காற்று இயக்கமே உடல் வளர்ச்சி காரணமாக இருக்கும். அப்போ அந்த காற்று என்ன செய்யும்? உடம்பை வளர்த்து கொண்டே வரும், நரத்தை மீப்பு உண்டாக்கும். அப்போ இப்படி இருக்குது. இந்த இயல்பு தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அவன்தான் வித்தகன். அதான் சொன்னான், நத்தம் போல் கேடும் உடதாகும் சாக்காடு வித்தகர்கல்லால் அறிதுனா. அதான் வித்தகன். இப்படியெல்லாம் தெரிந்து யோகத்தை பற்றி புரிந்து உடம்பை பற்றி அறிந்து உயரை பற்றி அறிந்து எப்படி வாழ வேண்டும்? இந்த யோகாபியம் செய்தவர்கள் பெண்ணுறவு கொள்ளலாமோ? கொள்ளலாம். மாதம் இருமுறை கொள்ளலாம்னு சட்டம் இருக்குது. வாரம் ஒரு முறை என்ன செய்யலாம்? வாரம் மாதம் இருமுறை பெண்ணுறவு கொள்ளலாம், குற்றம் இல்லை. இவருக்கு தான் கணக்கே இல்லையே. உடம்பை பற்றியே புரிந்து கொள்ளும் உடம்பை பற்றி புரிந்து கொள்ளலாவா? இவன் அது இல்லறத்தை எப்படி நடத்த வேண்டும், பெண்ணுறவு எப்படி கொள்ள வேண்டும், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மூச்சுக்காட்டு பறிந்து கொள்ளும், ஆண் வாரிசு வேண்டும், இப்படி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளோ புண்ணியம் செய்திருக்குன்னா, யார் யார் தொடர்பு இருக்குன்னு இருக்குது, இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாவட்டை என்ன படித்து தெரிஞ்சிக்க முடியுமா? புரியவே புரியாது. அப்போ என்ன யார் தெய்வனும்? திருமல தேவன் சொல்வான், இந்த அறிவு உனக்கு உயிரப்பட்டு எரியணும். பசியினா என்ன, உயிரினா என்ன, காமம்னா என்ன, நிறதன் முப்புனா என்ன, சாக்காடு என்ன, சாவுனா என்ன, இப்படி தான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ வித்தகருக்கெல்லால் அறிவு தான் வள்ளுவன். அப்போ யாரையே தின்னா? ஒன்றும் கவலைப்படாதே, இவ்வளோ விஷயத்தையும் ஒன்று தெரிஞ்சிக்க முடியாது. எவ்வளோ எங்கே படி இப்போ இருக்கிறேன்? உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் பசியை பற்றியும் இயற்கை பற்றியும் செயற்கை பற்றியும் இது உடல் உறவு பற்றியும் கரு தரிப்பது எப்படி பற்றியும் கருப்பையோட இயல்பு பற்றியும் எந்த சுவாசம் இயங்கினால் கருப்பை அந்த குழந்தைக்கு 90 வயசு இருக்கும், எந்த பக்கம் சுவாசம் இயங்கினால் அந்த பெண்ணுக்கு அந்த சுவாசத்துடைய இயல்பு என்ன, இதெல்லாம் புரிந்து கொண்டால் என்னடானா? சரி, பிரிதிவு நடக்கும் போது பெண்ணுறவு கொண்டால் பெண் அந்த குழந்தைக்கு பிரிதிவு என்று சொல்லும் ஒரு மூச்சு காட்டு பிரிதிவு என்ற பூதம் நடந்தால் அந்த சமயத்து கருவு கூடினால் என்னாகணா? 100 வயசு வாடானா. அப்பு பூதத்தில் நடக்கும்போது 80 வயசு வாழணா. அப்பு பூதம், அப்பு என்று சொல்லப்பட்ட பூதம், அது ஒரு பஞ்சபூதத்தை அது ஒன்று. அப்பு பூதம் இயங்கும் போது 80 வயசு, தேய்வு பூதம் இயங்கும் போது 40 வயசு, வாயு பூதம் போது 45 வயசு சித்துப்பான். இந்த சுவாசம் ஆகாயத்தை ஓடிட்டுருக்கும், மூச்சை ஓடிட்டுருக்கோம், லேசாக ஓடிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் பெண்ணுறவு கண்டால் அந்த பொண்ணு அந்த குழந்தை கருவு கலைஞ்சி போடும், இல்லை பிறக்கொண்டு செத்துப்போம். இங்கே இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டா என்ன செய்யணும்? ஒரு குழந்தை கரு தெரிக்கும் போதே சரி, இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு இப்போ தான் வயசு, கரு தெரிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமே. இந்த குழந்தை கரு தெரிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு இவன் தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் வித்தகருக்கெல்லாம் அலறிதான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.